ஹலோ யூஎஸ். நம்ம அடுத்தது இந்த இந்தியன் எலக்ட்ரிக்கல் ரூலில் பார்க்கக்கூடியது ரூல் நம்பர் 89, சர்வீஸ் லைன்ஸ் ஃப்ரம் ஓவர் ஹெட் லைன்ஸ். இப்போ இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, சப்போர்ட் பாயிண்ட்டை தவிர மற்ற இடங்களில், சப்போர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம போல், ஆர்சிசி போலோ இல்லை அதில் வேறு விதமான டியூப்லெஸ் ஸ்டீல் போலோ, அந்த சப்போர்ட் தவிர மற்ற இடங்களில் சர்வீஸ் லைனோ இல்லை டேப்பிங்ஸோ ஓவர்ஹெட் லைனில் இருந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திருவிழா சமயத்துலலாம் அந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் எங்கே லைன் போதும் அங்கேருந்து டேப்பிங்ஸ் போட்டு எடுத்து அன்ஆத்தரைஸ்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த முக்கியமான ரூல். அது வந்து சேஃப்டி இல்லை, அதனால் ஒரு அப்நார்மல் கண்டிஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ரூலை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது சர்வீஸ் லைனை தவிர மற்ற இடங்களில், சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் எடுக்கக்கூடிய சர்வீஸ் லைனை தவிர மற்ற இடங்களில் அந்த ஓவர்ஹெட் லைன்லேருந்து டேப்பிங்ஸ் எடுக்கக்கூடாது. இப்போ ஒருவேளை நம்ம அந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் டேப்பிங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்டக்டர்லேருந்து 4 டேப்பிங்ஸ் தான் எடுக்கலாம். ஒரு கண்டக்டர்லேருந்து 4 டேப்பிங்ஸ், அதாவது 4 வீடுகளுக்கு சப்ளை பண்ணலாம் ஒரு கண்டக்டர்லேருந்து. அந்த மாதிரி தான் இந்த ரூலில் முக்கியமாக சொல்லியிருக்கிறது. இந்த லோ அண்டு மீடியம் வோல்டேஜ் கனெக்ஷனில் அந்த டேப்பிங்ஸ், ஒரு கண்டக்டருக்கு 4 டேப்பிங்ஸ் எடுக்கலாம், அதுக்கு மேலே எடுத்தால் அது வந்து இந்த ரூலை வந்து ஒபே பண்ணுற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. முக்கியமானது சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் டேப்பிங்ஸ் எடுக்கலாம், அதுவும் ஆத்தரைஸ்டாக அந்த சப்ளையர் கொடுத்துருக்க டேப்பிங்ஸ். அதை தவிர நீங்கள் அன்ஆத்தரைஸ்டாக அந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இல்லாமல் மற்ற இடங்களில் அந்த ஓவர்ஹெட் லைன்லேருந்து டேப்பிங்ஸ் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் இந்த ரூலை மீறுற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, வஸ் இந்த ரூல் புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.